எடுத்து வாசிச்சாராம். இதை இதை என்னப்பா வாசிக்கிறான்னு கேட்டான். எங்கேயாவது டேட் ஆஃப் எக்ஸ்பயரிக்குன்னு பார்க்குறேன், எங்கேயாவது டேட் ஆஃப் எக்ஸ்பயரிக்கான்னு பார்க்குறாரு. யாரு? கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் இல்லையாது. அப்ப இதை கொஞ்சம் வாசிச்சு பார்க்கணும். இஸ்லாமிக்கலி ஏண்ட பார்வையில இது இன்னும் மோடிஃபை பண்ணப்பட வேண்டும். ஏன்னா அதில் கைக்கூலி, இஸ்லாமிய கல்யாணத்தில் கைக்கூலி என்று வரையிடாது. சரி, இப்போ அதில் இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு வரான். அப்ப இல்லை என்றா பிரச்சனை முடிச்சு. ஓ, ஏற்கனவே முடிச்சவர் என்றிருந்தால் அதுக்கு பிறகு மூணு குறை வைக்குது. ஒன்றோ அவர் டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஏற்கனவே மனைவி மௌத்து. அப்ப என்ன சர்டிபிகேட் கொடுக்கணும்? டெத் சர்டிபிகேட். அப்படி இல்லைன்னா மனைவி டிவோர்ஸ். என்ன கொடுக்கணும்? டிவோர்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ஓசி கொடுக்கணும். என்ன என்ஓசிண்டா? நோ ஆப்ஜெக்ஷன் லெட்டர். யார்கிட்ட இருந்து? இது மூணுல ஒன்று கொடுத்துத்தான் நீங்க ரெண்டாவது கல்யாணம் முடிக்கணும். முதலாவது மனைவி சொல்லுவா ஏண்ட தான் ஹஸ்பண்ட், ரெண்டாவது மனைவி சொல்லுவா ஏண்ட தான் ஹஸ்பண்ட். இப்ப ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க, பிரச்சனை படுவாங்க. ரெண்டு பேரும் பிரச்சனை பட்டா, ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போனா, கோர்ட்ல தீர்ப்பு யாரும் கொடுக்க முடியும்? யாருக்கு தீர்ப்பு? பெஸ்ட் வைஃபு. தீர்ப்பு பெஸ்ட் வைஃபுக்கு தீர்ப்பு வந்தா முதல் ரெண்டாவது வைஃப் அநியாயம் செய்யப்பட்டுட்டான். இந்த அநியாயத்துக்கு யாரு காரணம்? ஒரு மில்லியன் கணக்கான ஒரு டீல் செஞ்சேன், ஒரு அனந்த வருஷத்து பிரிச்சன். ஒரு ஆள் 25 வருஷத்துக்கு வந்து தன் வைஃபை தலாக் சொல்லிக்கிறார், தலாக் சொல்லி போட்டு கல்யாணம் முடிச்சுட்டார். ஆனா 25 வருஷத்துக்கு நடந்த கல்யாணம் டிவோர்ஸ் சர்டிபிகேட் அவர் எடுத்தில்லை, ஒபிஷியலா அவர் டிவோர்ஸ் பண்ணில்லை. டிவோர்ஸ் நடந்து விஷயம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைக்கு அவர் அங்க போயிட்டாரு, இவருக்கு கல்யாணம் முடிச்சார். 25 வருஷத்துக்கு பிறகு இவர் மௌத்து. யார் மௌத்து? மாப்பிள்ள மௌத்து. மாப்பிள்ள மௌத்தாகி மூணு நாள் புகழ்ல முதலாவது வைஃப் டைந்து லாயர் அனுப்புறா, லெட்டர் அனுப்புறா, இவருடைய சொத்துல எனக்கு வர வேண்டிய பங்கு அப்படியே வந்து சேர வேண்டும். ரெண்டாவது வைஃபுக்கு எந்த பங்கும் இல்லை, ஒபிஷியல் வைஃப் நான் தான். பேச்சு செக் பண்ணி பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்குது? எனவே டாக்குமெண்ட் ஒழுங்கா செஞ்சுக்கோங்க. மௌத்தா போக்குறது போய் யாரையும் கஷ்டத்துல போட்டு மௌத்தாக வாடும். அப்ப ரெண்டு வைஃப் ஒரு ஆளுக்கு, ஒரு நாலு பம்புல புள்ள. எத்தனை புள்ள? நாலு பம்புல புள்ளைங்க. ஆம்புல புள்ள யாரும் இல்லை. சரி, ரெண்டு வைஃப் நாலு, எத்தனை? நாலு பம்புல புள்ள. வேற அறிவிக்கிறாங்க வாப்பா மிக்க. இந்த கட்டத்துல மனைவிக்கு போற அமௌண்ட் வந்து எத்தனை வீதம் சொல்லுங்க பாபம்? எத்தனை மனைவிக்கு? எட்டில் ஒன்று தான். எத்தில் ஒன்று? எட்டில் ஒன்று, 12.5 வீதம். மகள்மாருக்கு? மகள்மாருக்கு 3/2. 3/2, 66.6%. 6/1. பேலன்ஸ் யாருக்கு? பேலன்ஸ் அப்படியே பார்ப்பேன். இந்த 66 வீதத்தை இவங்க நாளா பிரிச்சு சரியா எடுத்துக்கொள்வாங்க. ஒவ்வொரு ஷேர்ஸ் இந்த 66 வீதத்தை என்ன செய்வாங்க? நாளா பிரிச்சு எடுத்துக்கொள்வாங்க. இந்த 8 வீதத்தை, இந்த 12 வீதத்தை, ரெண்டு வாய்ப்பும் 6.5 எடுத்துக்கொள்வாங்க. 6.5 எடுத்துக்கொள்வாங்க. வேற குட்ஸ் வழி பண்ற மார்க்கெட் வழி உதாரணமாக அது 100% வாப்பா மிஸ்டேக் செஞ்சிட்டாரு. சொத்துக்கு சொந்தக்காரர் யாரு? மகன் தான் சொந்தக்காரர். சும்மாவாலும் லைஃப் இந்த என்ன மௌத்துக்கு பிறகு இதை சொத்தெல்லாம் என் மகனுக்கு எழுதிருந்தது சொன்னால் அது மகண்ட சொத்தல்ல, அது அனந்த சொத்தாக இருக்கும். அனந்த சொத்தாக இருக்கும். இது வாப்பை சொத்து சந்த். ஆனா மகன் யோசிக்கோனா, நான் எப்படி ஒரு மகனா இருக்கிறேனோ இதே போல என் சிஸ்டர் மாறு, நாங்க இதை கணக்கா பிரிச்சு கொள்றதுல ஹைரைக்கு சொல்லி வாப்பட சொத்தாக அல்ல, அவரே அவருடைய சொத்தாக சகோதரர்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டும். அவர் வேற
அத மகன் மொத்தனை மேல தான் பார்க்கணும். மேல பார்க்கணும் எந்த டீல் எழுதிக்கு அனந்தர சொத்து, அதாவது லைஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதியிருப்பார் என்று இருந்தால் அனந்தர சொத்து அப்படி இல்லைன்னு நடக்கும், அது அவருடைய சொத்து. எனவே அதை கேச இஷ்டடி பண்ண எங்கிருந்து டீட்லிங் சரி பண்ணணும். வேற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேட்லி ஏர்ன் பண்ணி ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட்டா ரெண்டு பேர்ல ஒத்தட்ட டெத் வந்துச்சுன்னா எப்படி ஷேர் பண்ணும்? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் செப்பரேட்டா ஏர்ன் பண்றாங்க, ரெண்டும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட்டு ஒருத்தர் டெத்துக்கு போற எப்படி செப்பரேட்டா ஷேர்? முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அப்படி ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் திறக்க இயலாது. ரெண்டு பேரும் செப்பரேட்டா சம்பாதிக்கிறதா செப்பரேட்டா அக்கௌண்ட் இருக்கும், அப்படிதானே? செப்பரேட்டா சம்பாதிக்கிறேன்னு செப்பரேட் அக்கௌண்ட் இருக்கும், முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், மார்க்கத்தில் எந்த ஒரு கட்டத்திலையும் மனைவியிட சொத்தை ஏண்ட சொத்தாக பார்க்கிறார். மனைவியிட அசட் யார் அசட்? அது மனைவி தான். எனக்கு ஜகாத்து வாஜிபாகிறது போல யாருக்கு ஜகாத்து வாஜிபு? ஜாயிண்ட் அக்கவுண்ட் வைக்கிறே ஹராம இல்ல? ஹராம் ஒன்று இல்ல, உங்களுக்கு பின்னுக்கு பிரச்சனை வருமே. அது நீங்க கேட்கறீப்ப பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்ப நீங்க போட்ட அமௌண்ட் எவ்வளவு தெரியாது, அவட அமௌண்ட் எவ்வளவு தெரியாது. அப்ப ரெண்டு பேருடைய அமௌண்ட்டும் ஜாயிண்ட் அக்கவுண்ட், ரெண்டு பேரும் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிருக்கிறீங்க. உங்களோட வேற அக்கௌண்ட்ஸாக உங்களோட வேற அக்கௌண்ட்டாக உங்களுக்கு ஒரு புக் கொண்டிருக்குது, அவருக்கு ஒரு புக் கொண்டிருக்குது. ரெண்டு பேரும் வெவ்வேறு புக்கில் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் பேங்க் உள்ள அக்கௌண்ட்ஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒரே பேர் கேட்குது. இந்த கட்டத்தில் உங்களோட புக்கில் உள்ள படிக்க நீங்களே பிரித்து கொடுவீங்க, பிரித்து கொடுவீங்க பேங்க்லேருந்து பிரித்து கொடுவீங்க. அது இல்லாமல் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதிக்குது. இது இஸ்லாமிக்கலி பின்னுக்கு ப்ராப்ளம் உருவாக்கும். எந்த அளவுக்குண்டா, எந்த அளவுக்குண்டா? உதாரணமாக ஆபீஸ்கள் இருக்குது பாருங்க பார்ப்போம். இன்வென்ட்ரி ஒன்று, என்ன இன்வென்ட்ரி சொன்னால் சாமானுக்கும் கீழே கொட்டிப்பாங்க ஒரு நம்பர் உண்டு, அதை பற்றி என்ன இன்வென்ட்ரி ஒன்று. வீடுகள்லையும் கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்கிறோம், எங்களை எல்லாருடையும் சொத்து இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எக்ஸசைஸ் செய்கிற இந்த டூல்ஸ் இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பொதுவாக எங்கள்கிட்ட ஒரு மிஸ்டேக் சொன்னால் நாங்கள் கொமனாக பாவிக்கிறது. இஸ்லாம் சொல்லுது அப்படி அல்ல. ஏன்னா இதுக்கு கூட பிரச்சனையை உருவாக்கும். நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட கேஸ் இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு ஒரே வீட்டில், ஒரு வீட்டில் வாப்பாம் மகளும் ஒரு உமாம் அழகாக வாழ்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வீட்டில் எல்லா ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு, எல்லா சாமானும் இருக்குது. இப்போ என்னாச்சுன்னு சொன்னால், உமா மவுத் ஆகிட்டான். யார் மவுத்து? வாப்பா வாழ்றா மகளோட, 10-5 வருஷம் 6 வருஷம் வாழ்றா. கொஞ்ச நாளைக்கு பிறகு மகள் வாப்பா மகன் வாப்பா பார்த்தாரு, கல்யாணம் முடிச்சுவோம், இது சரிவார வேலை அல்ல, இதனாலும் யாரும் கஷ்டம் மகளே கஷ்டம் முடிச்சாள். இப்போ கல்யாணம் முடித்ததுமே மகள் எகேன் சாவித்தா. இப்போ மகள் சொல்றா வாப்பாவை பார்த்து நீங்க போங்கோ, வாப்பா சொல்றாரு சாமான்ல கொஞ்சம் தாவமா நான் போறேன், இல்லை இதெல்லாம் வேண்டும் பட சாமான். யார் சொல்றது? மகள் சொல்ற வேண்டும் பட சாமான். இவன் சொல்ற என்ன மனைவிட சாமான். யார் சொல்ற? கடைசியா பார்த்தா கணவனுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இல்ல அப்படி அல்ல. அஷ்ரப் அலி தானவி ரஹமத்து சொல்லிக்கிறாங்க, வீட்டுள்ளுக்கு ஒரு சாமான் வந்து சேர்ந்தா உங்கள்ட்ட ஒரு முக்கொண்டிக்கணும். இது யாருட சாமான்? இது மனைவியிடையா? இது ஏன்டையா? இது டிவிக்கு சொந்தக்காரன் யாரு? ஃப்ரிட்ஜுக்கு சொந்தக்காரன் யாரு? கட்டில் யாரும் கட்டில். ஏன்னா நாங்க மௌத்தாகக்குள்ள பிரச்சனையை வச்சுட்டு மௌத்தாக கூடாது. இஸ்லாம் தெளிவான மார்க்கம், மிக தெளிவு. அதனால ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சு கொள்ளையிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் உள்ள மணி ஏண்ட எவ்வளவு, என் மனைவி எவ்வளவுன்றது மிக தெளிவாக இருக்கும். நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி ஒரு காணி வாங்க கூட போடுறீங்களா, அல்லது எந்த நோக்கத்துக்காக வேண்டி அந்த அரவாசி பொசிஷனை உங்களோட வைஃபை நீங்க இன்க்ளூட் பண்றீங்கன்றத வச்சு தான் முடியும். குழந்தைகளுக்கு எழுதிக்கொள்ற
ப்ராப்பர்ட்டி வந்து குழந்தைகள் எல்லாருக்கும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கட்டத்தை திடீர்னு அப்படி ஒரு ட்ரீம் வைக்கலாது. திடீர்னு கனவு இருந்தால் அப்படி ஒரு கனவு காணலாது. இஸ்லாமிக்கரை நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கக்குள்ள இதே இந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வாங்குறேன்ற கனவு வந்து காணலேண்டா நாளைக்குன்றது யாருக்கும் தெரியாது. அப்போ எழுதிப்பட்ட எழுதிப்பட்ட மாற்றிக்கோ. வைஃப் இருந்தால் என்ன செய்ய வேண்டியது? வைஃப் இருப்பான்னு சொன்னால் நாங்கள் வைஃப் இருந்தா வைஃப் இருந்தா இருந்தா நாம ரெண்டா பிரிச்சு கொள்றோம். நீங்க என்ன நோக்கத்துல கொடுத்தீங்க வைஃபுக்குன்றதை தான் முடிவு செய்யப்படும். இண்டிபெண்டன்ட் பேருக்குள்ள ப்ராப்பர்ட்டி மவுத் ஆயிருக்கு. அதான் வைஃபுக்கு எந்த நோக்கத்துல கொடுத்தோம்ன்றதை வச்சு தான் முடிவு செய்யப்படும். தங்கச்சி பால் கொடுத்த பிள்ளையா அல்லது தங்கச்சி சொந்த பிள்ளையா? தங்கச்சி சொந்த பிள்ளை தான். தங்கச்சி சொந்த பிள்ளைய உங்களுக்கு வழக்கேடு பிரச்சனை இல்லை. உங்களோட ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு வைஃப்ல தங்கச்சியோட பிள்ளைய நீங்க வளர்த்தா உங்களுக்கு மகரம் இல்லை. யாருக்கு? ஹஸ்பண்டுக்கு மகரமாக மாட்டாது. அவ பால் ஊட்டிருந்தாலும் அவ இவக்கு மகரமாக மாட்டாது. ஆனால் வழக்கேடும் பேரை மாத்த ஒன்றும் செய்யலாது. பேர்த் சர்டிபிகேட்ல பேரை மாத்த ஒன்றும் செய்யலாது. உங்களுக்கு வழியாக வரவும் இயலாது. யாரு எடுத்து வளர்த்தாரோ அவருக்கு வழியாக வரவும் இயலாது. ஒன்றும் கூடாது. புதுசா முடிச்ச ஒன்றும் கூடாது. அப்பா மற்ற புதுசா வந்த மனைவிக்கு சொத்து வருமா? அவட சொத்துல கணவன் மௌத்தானா பங்கு போகும். கணவன் மௌத்தானா தான் பங்கு போகும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல்லாஹ் பரக்க ஷேக் இன்ஷா அல்லாஹ். தௌஃபிக் கடைசியாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் கட்டுக்கலை வாலிப சங்கத்துக்கும் கடைசியாக கொழும்பிலிருந்து வரக்கூடிய அன்பான என்னுடைய சகோதரர்களுக்கும் அதே சந்தர்ப்பத்தில் கடைசியாக இவ்வளவு நேரம் நீங்களும் அமர்ந்து உட்கார்ந்திருந்தீங்க உங்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய இந்த அமர்வை பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.